இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை சொல்லிவிட்டு கைத்தடியின் துணை இல்லாமல் நீங்கள் நடந்து பழக வேண்டும் Can I give you one more line இன்னொரு வரி நான் சொல்லட்டா Jesus you are the strength of my life இயேசுவே நீர்தான் என் வாழ்வின் வலிமை Okay when you use these two scriptures you will never have to use this stick all your life இயேசுவே நீர்தான் என் வாழ்வின் வலிமை இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் இந்த இரண்டு வரிகளையும் நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னால் இனி நீங்கள் இந்த கைத்தடியை நாட வேண்டியதே வராது Can we give the Lord a big 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 hand of praise come on ஆண்டவருக்கு நாம் கைகள் தட்டி மகிமை கொடுப்போம் சும்மா போங்க சும்மா போங்க சும்மா போங்க Hallelujah This brother is saying he always wanted the stick as well another man to support him to walk அவர் சொன்னது நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு இந்த ஒரு கைத்தடி மட்டுமல்ல அது இருந்தா கூட போதாது இன்னொரு ஆளுடைய துணை இருந்தால்தான் இவரால் எழுந்து எங்கேயாவது போக முடியும் But today he did not use the stick or another man Jesus became is another man who is strengthening him from within ஆனால் இன்று இவருக்கு கைத்தடியும் தேவைப்படவில்லை இன்னொரு ஆளும் தேவைப்படவில்லை ஆனால் அவருக்கு தேவைப்பட்ட ஆள் யார் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த சகோதரர் அவருக்கு கிடைத்த குணமளித்தலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி ஒரு வாரம் ஆகுது எனக்கு முதுகுல ஒரு பொடி நான் அதை மருந்து சாப்பிடாவா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்கிக் கொண்டே இருந்தேன் இன்றைக்கு இந்த ஜவுக்குடுவதுனால எனக்கு பூர்ணமான அந்த முதுகு வலி குணம் ஆயிடுச்சு இந்த இயேசுவுக்கு நான் நன்றி செய்திருக்கிறேன் கைத்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவுக்கே புகழ் பிரைஸ் தி லார்ட் எனக்கு ஒரு வார ரெண்டு வாரத்துக்கு முன்னால நான் விழுந்துட்டேன் அதுல ஐ ஹட் எ ஃபால் 2 வீக்ஸ் பேக் விலாவிலும் முதுகிலும் வலியா இருந்தது மருந்து சாப்பிட்டேன் ஆனாலும் ரிப்ஸ் அண்ட் ஆன் மை பேக் சுகம் அளிக்கல இப்பொழுது எனக்கு ரொம்ப சுகமாய் இருக்கிறதை நான் உணர்கிறேன் மேலும் எனக்கு வராத என்று நான் நம்புகிறேன் இயேசுவுக்கே நன்றி she had a pain she had a fall and she had pain both on her back and on her ribs and she had been taking medicine but there was no cure but this morning when she was praying she could feel the healing coming to her body and now everything is made whole praise the lord இயேசுவுக்கே நன்றி இங்க வாங்க அவங்கள பார்த்து பேசுங்க எனக்கு வயித்துல வரும் ஒரு பொள்ளல் இருந்தது அப்பா எனக்கு வரும்போதே ரெண்டு மூணு நாள் முன்னே பெரிய வலி காந்தல் என்னால இருக்க ஒண்ணும் முடியாது நல்ல வலியா இருந்தது வரும்போது நான் சொல்லிட்டு வர இது காந்தல்னால எனக்கு இருக்க முடியுதோ என்னவோ அப்பா இயேசுவே அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சியான இது என்னுடைய உடம்புல தோன்றுகிறது ராஜா அதற்காக கோடி நன்றி நன்றி ஐயா ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் சோ she had pain in her stomach and there was excruciating pain in her stomach and there was some kind of heat and all that and that was the feeling she had but when she was praying there was a cool breeze that was passing through her stomach and she got healed என்னுடைய வலது கை ஒரு வருடத்துக்கு மேல் ஆகிறது இந்த இந்த கைக்கு தான் இதுக்கு உதவியாக இருந்தது இப்போது இந்த கை ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது எனக்கு கை நல்ல நீளமாக தெரிந்தது கையை நீட்டை இப்படி சொடக்கி விட முடியாது இன்னைக்கு நல்ல நல்ல இது பண்ண முடியுது மேலும் எனக்கு தலையில் சைனீஸ் ப்ராப்ளம் இருக்குது தலைவலி நெஞ்சு வலி கால் வலியா ரொம்ப அவதி விட்டேன் இன்னைக்கு ரொம்ப சுகமாக இருக்குது இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி So, I had pain in my hand. I cannot stretch out my hand. That is my problem. I had pain all over my body. When I prayed, the healing took place and the lord has taken away all the pains from my body yesuke pugal praise the lord enakku remba naalaga nenjaviliyaga irundathu naan eppodum javippen yesuvin thittathan ennai sugapaduthenu solli naan indha javathukku vanda bodhu enada nenjavili remba குறைஞ்சதாக எனக்கு மனதுக்கு தெரியுது இன்னும் திரும்பியும் வராதபடி இயேசுவிடம் மன்றாடுகிறேன் இயேசுவுக்கே புகழ் So I had chest pain and I came for the prayer. The Lord took away the chest pain and I am now free. Yesuke nandi. Yesuke sotram. Andavare pala noyal pala pala naalaga
രണ്ട് വരുതും പോലെ ആയത് കുറുക്കിലെ വേദനകൾ ആണ്ടവരെ, കൈകാൽ വേദനകൾ ആണ്ടവരെ, അപ്പൊ ആ തലവരികളായിരുന്നത് ആണ്ടവരെ എണ്ണയ്ക്ക് കൊഞ്ചം പൂർണ്ണ സുഖത്തെ തന്ന ദേവാ ദേവനക്കുമക്ക് നന്ദി അപ്പ. പല നാളാകേണ്ട നോയ് വരാതെ ആണ്ടവരെ നീരും ജപത്ത് എങ്ങളെ വഴിനടത്തും ദേവനിക്ക് ബോഡി സ്വസ്ഥ ആണ്ടവരെ. So for the past 2 years I had been suffering from various kinds of diseases. Particularly I had some pain in the back, also I had pain all over my body. At the time of prayer the Lord took away all the pains and I am completely free from all those diseases. Yesuke nende kalanjavaram podangalamekku na mathiyanathukku piravu enakku nadakave mudiyalle appozu enga veetla seedi irundhadu naan pottu paarthen adile ஆண்டவரின் வல்லமையின் ஆவி என்மேல் இறங்கும் என்று எழுதிய வார்த்தை எழுதியிருந்தது. ஆண்டவரின் வல்லமையின் ஆவி எனக்கு குணம் கிடைக்கும் என்று நான் உண்மையாகவே நம்பியிருந்தேன். மேலும் எனக்கு காலு நல்ல வலியாக இருந்தது. இப்போது காலை எனக்கு எப்போ வந்தால் நீட்டு போட்டுட்டு தான் நான் கோயிலில் இருப்பேன். இன்னைக்கு நான் காலை மடக்கி போட்டு இருந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. So she had pain in the legs. She could not sit cross-legged. But today she got healed. And now she can sit cross-legged. Yesuke nandi 4-5 varshathukku munnale ninga nadakka mudiyamale muttu vali mulangal valiyinal avadippettu vandhen oru sila jebakkuluvukku poi oru sila sugangal kedaithu melum indaikku kaalile poojayile palipidathin munnal irundhu indaikkulla அர்ச்சனையை செய்து வேண்டி கொண்டிருந்த போதும் ஒரு விதமாக சுகமாக வலியும் இருந்தது. இப்போது இந்த ஜெபக்குழுவுக்கு நான் வந்து இதிலே பங்கெடுத்து கடவுளை வேண்டிக் கொண்டதனால் எனக்கு இப்போது பூரண சுகம் கிடைத்ததற்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றியும் நமஸ்காரம் செலுத்துகிறேன். வணக்கம். I had all kinds of complications. At times I attend prayer groups, prayer meetings, and I get healed one or two diseases. But I was not completely healed. This morning during the Mass, I was surrendering myself to Lord, and I could have a feeling that I will get well. When I came to the meeting and prayed, what happened was I was completely healed of all my complications and diseases. Yesuvai nandri. எனக்கு 3 வருஷமாக முட்டுவலி இருந்தது. அது இன்றைக்கு குணமாயிட்டது. இயேசுவுக்கு நன்றி. So I had back pain for 3 years and 3-year-old back pain has gone away. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. I can see my brother coming with new dress. என்னுடைய சகோதரர் புத்தாடை அணிந்து இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. நம்ம கைத்தட்டி அவரை வரவேற்போம். He came walking without any walking stick. And he has come without a stick. இப்போ அவர் வந்து அந்த கைத்தடி இல்லாமலே வந்திருக்கார். அதுக்காக ஒரு கைத்தட்டு. That is faith. அது ரொம்ப பெரிய காரியம். Okay, let's continue what we wanted to learn in the morning. Matthew chapter 5 verse 1. அதனால காலையில விட்டதுல இருந்து திரும்ப நம்ம ஆரம்பிப்போம். காலையில மத்தேயு 5-ஆம் அதிகாரத்துல இயேசுவினுடைய மலை போதனை அல்லது மலை பொழிவை பற்றி நாம் வாசித்தோம். ஆனால் அதையும் தியானிக்கல, அதை இப்போ தியானிக்க போகிறோம். So here you find Jesus is not preaching but teaching. இங்கே இயேசு கிறிஸ்து போதிக்கவில்லை ஆனால் கற்றுக் கொடுக்கிறார். I'll repeat again, verse number 2 says he opened his mouth and taught them. மத்தேயு 5:2 சொல்கிறது அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தார். அவர் போதிக்கவில்லை கற்பித்தார் என்று சொல்கிறது. So Jesus was not preaching but teaching. இயேசு இங்கே போதிக்கவில்லை கற்பித்தார், கற்றுக் கொடுத்தார். So what is the difference between preaching and teaching? போதனைக்கும் கற்பித்தலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? What is the difference preaching teaching? போதனைக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? You will find in the Bible again and again the Bible says Jesus preached, Jesus taught and Jesus healed them all. பைபிள்ல திரும்பவும் திரும்பவும் இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு போதித்தார், கற்பித்தார், குணப்படுத்தினார். ஹல்லேலூயா. So you don't find Jesus only healing but preaching, teaching and healing.
அதனால இயேசு கிறிஸ்து வெறுமனே குணமளிக்க மட்டும் செய்யவில்லை, அவர் போதித்தார், கற்பித்தார், அதன் பிறகு குணப்படுத்தினார். So what is preaching? போதனைனா என்ன? Preaching is when a person is speaking the word of God to bring conversion in somebody's life. போதனைனா என்ன? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒருவர் ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே இறைவார்த்தையை போதித்து அதன் வழியாக மனமாற்றத்தை மனந்திரும்பலை எதிர்பார்ப்பது. So when a person is preaching to bring conversion in a person, it's called preaching. ஆகவே ஒரு மனிதனிலே மனமாற்றத்திற்காக செய்யப்படுகிற அதுதான் போதனை. But that same person is now preaching the word of God to make that converted person a disciple of Christ, it is called teaching. ஆனா அதே நேரத்தில் இப்படி மனந்திரும்பிய மனிதனை அவருடைய சீடராக்குவதற்கு அவர் முயற்சிக்கும் போது அவர் செய்வதுதான் இந்த கற்பிப்பது. I praise God, in this church we don't need to preach because all are converted, all are children of God, they have all accepted Christ. இங்க எனக்கு போதிக்கவே தேவையில்லை, ஏன்னா இங்க உள்ள யாருக்கும் போதனையே தேவையில்லை, எல்லாருமே மனம் மாறியவர்கள், அதனால உங்களுக்கு என்ன தேவையில்லை? போதனையே தேவையில்லை, அப்படிதானே? And that is why it is a teaching to make you disciples of Christ. அதனால தான் இங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக்குவதற்காக இந்த கற்பித்தவை பற்றி நான் பேச விரும்புகிறேன். Are you a disciple of Christ? நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களா? The nuns are saying yes. இந்த அருட் சகோதரிகள் சொல்றாங்க ஆமா, அவங்க மாரதட்டி சொல்றாங்க ஆமா. Are you a disciple of Christ? நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களா? How do you know you are a disciple of Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எப்படி தெரியும்? How do you know you are a disciple of Christ? இயேசு கிறிஸ்துவின் சீடர் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? I am a Roman Catholic, no? நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவன் அல்லவா? I am baptized. எனக்கு ஞான ஸ்நானம் கிடைத்திருக்கிறது. I have received first holy communion. எனக்கு முதல் விருந்து கிடைத்திருக்கிறது. I have received confirmation. எனக்கு இந்த இரண்டாவது வரக்கூடிய அந்த என்னது ஞான உறுதி பூசல் கிடைத்திருக்கிறது. And I have even received brother marriage sacrament. அது மட்டும் இல்ல, எனக்கு திருமணம் என்கிற அருட்சாதனமும் கிடைத்திருக்கிறது. Are you a disciple of Christ? நீங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களா? Jesus said they will know that you are my disciple by your love. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் அன்பை மற்றவர்கள் பார்க்கும்போது நீங்கள் என் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். So a disciple is a one who walks in unconditional love throughout the day, all his life. வாழ்க்கை முழுவதும், நாள் முழுவதும் அன்பிலே, அன்பின் வழியிலே நடக்கிறவன் தான் இயேசு கிறிஸ்துவின் சீடன். For the nuns it is very easy. இந்த அர்த்த சகோதரியை பொறுத்தமட்டில் அது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப சிரமம் கிடையாது. Because in their house all are nuns. அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த சபையில் எல்லாருமே அருட் சகோதரிகள். In our house there are no nuns. ஆனால் நம்ம வீட்டில் எங்க அங்க அருட் சகோதரிகள் இருக்காங்க? So in the house all nuns, all love. அதனால அவங்க இந்த சபை கன்னியர்கள் அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல அங்க அன்பை தவிர ஒன்றுமே கிடையாது. சரியா? They're laughing. அவங்க சிரிக்கிறாங்க, எனக்கு தெரியல. Hallelujah. Hallelujah. So what is the mark that you are a disciple of Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய சீடன் என்பதற்கு அடையாளம் என்ன? Not how much you know the Bible. பைபிள உனக்கு எவ்வளவு தெரியும் அது இல்ல அடையாளம். Not how much you pray. நீ எவ்வளவு